ஹாய் வணக்கம், நான் உங்கள் நாடிகார்த்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம், நீங்களும் நல்லா இருப்பீங்கிற நம்பிக்கையோடு நாம் இந்த வீடியோவில் பட்டுக்கோட்டையிலிருந்து தஞ்சாவூருக்கு நம்ம காரில் போயிட்டு தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு உழவன் எக்ஸ்பிரஸில் போகிறோம். அது எத்தனை மணிக்கு கிளம்புது, நாங்கள் எத்தனை மணிக்கு தஞ்சாவூர் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனை ரீச் ஆனோம் அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ட்ரெயின் ஆன் டைமில் கிளம்பிச்சா, ஆன் டைமில் ரீச் ஆனது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்கள் ஊரில் ஐயனார் கோவில் திருவிழா நடந்துகிட்ருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். நாங்கள் நிறைய லைட்டிங் அந்த வெளிச்சம் தெரிகிற மாதிரிலாம் இருக்கு பார்த்தீங்களா, டிராஃபிக் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. அந்த இடத்துல தான் கச்சேரி நடக்கிறதுக்காக ஏற்பாடு நடந்துகிட்டு இருந்தது. சரி, நாங்கள் அதை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6:30 போல் கிளம்பிட்டோம். ஒரு 1 hour போகும் தஞ்சாவூர் போகிறதுக்கு, இருந்தாலும் கொஞ்சம் நாங்கள் முன்கூட்டியே கிளம்பிட்டோம். இந்த ஐயனார் கோவில் திருவிழாவை பற்றி நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் என்னுடைய சேனல் நாடிகார்த்தியில் டெம்பிள் விசிட் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மெயின் லைனில் சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ஸை நான் திண்டிவனத்திலேருந்து தஞ்சாவூருக்கு வந்ததை நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு ட்ரெயின் வீலாக் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு 351 கிலோமீட்ரு, அதாவது 218 மைல் இந்த ட்ரெயின் 7:05 கடக்குது. உழவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ஸு தஞ்சாவூரில் நைட்டு 9:55 கிளம்பி எக்மோருக்கு மறுநாள் காலையில் 4:25 அதிகாலையில் 4:25 சென்றடையும். அது கரெக்டான நேரத்தில் போணுச்சா இல்லை லேட் ஆனிச்சா அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பா, டிராஃபிக்கெல்லாம் கடந்து ஸ்டேஷனுக்கு கரெக்டாக 8:45 வந்துட்டோங்க. 1 hour டைம் இருக்குது, அதனால சரின்னு சொல்லிட்டு என் கணவர் நைட்டு டின்னர் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தாங்க. சாப்பாடு வாங்கிட்டு வந்தோடனே நாங்கள் ஸ்டேஷன் உள்ளே நுழைய ஆரம்பித்து டிஸ்பிளேயில் எப்பொழுதும் 1 தான் நிற்கும், எதுக்கும் ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கணும் இல்லையா, அதை நாங்கள் செக் பண்ணிக்கிட்டு உள்ளே போனோம். நாங்கள் புக் பண்ணது 3rd AC நாங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே நடந்து போயிட்டு இருந்தோம். 16:866 கொண்ட இந்த உழவன் எக்ஸ்பிரஸ்ஸு தஞ்சாவூரில் 9:55 எடுத்து மறுநாள் காலையில் 4:25 சென்றடையும்னு சொன்னோம் இல்லையா, அதே போலயே சென்னை எக்மோரில் 16:865 கொண்ட இந்த ட்ரெயின் சென்னை எக்மோரில் நைட்டு 10:55 எடுத்து அடுத்த நாள் காலையில் தஞ்சாவூர் ஜங்ஷனுக்கு 6 வந்தடையும். இந்த ட்ரெயின் அனந்தபுரி எக்ஸ்பிரஸோட ரேக் ஷேரிங் பண்ணுது. இந்த ட்ரெயினில் பேண்ட்ரி கார் கிடையாது, ஆனால் ஆன்போர்டு கேட்ரிங்கும் இ கேட்ரிங் சர்வீஸும் உண்டு. ட்ரெயினில் ஏறி எங்களுடைய சீட்டில் செட்டில் ஆகிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். நாங்கள் நைட்டில் ட்ராவல் பண்ணதுனால என்னால் தஞ்சாவூர் ஜங்ஷனுக்கு அப்புறம் எதையுமே என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. இருந்தாலும் தஞ்சாவூர் ஜங்ஷனுக்கு அப்புறம் பாபநாசம், கும்பகோணம், ஆடுதுறை, குத்தாலம், மயிலாடுதுறை ஜங்ஷன், வைத்தீஸ்வரன் கோவில், சீர்காழி, சிதம்பரம், விழுப்புரம் ஜங்ஷன், செங்கல்பட்டு ஜங்ஷன், தாம்பரம், மாம்பழம், அப்புறம்தான் சென்னை எக்மோரை சென்றடையும். சென்னை எக்மோர்லேருந்து தஞ்சாவூருக்கு 16865 வருது இல்லையா, அந்த எண் கொண்ட ட்ரெயினுமே இதே பாதையில் தான் வரும். ட்ரெயினில் வந்த களைப்பே தெரியல, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. எங்களுக்கு கொடுத்துருந்த பெட்ஷீட்டு, பெட் ஸ்ப்ரெட்டு, தலானி எல்லாமே நீட்டாகவே வச்சுருந்தாங்க. கரெக்டாக தாம்பரத்துலேருந்து சென்னை எக்மோருக்கு 4:25 வர வேண்டியது, 4:20 நாங்கள் வந்து இறங்கிட்டோம். எக்மோர் ஸ்டேஷன் எப்போதுமே கூட்டம் அதிகமாக தான் இருக்கும், ஆனாலும் இந்த அதிகாரியில் கூட எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்களேன். இந்த ட்ரெயினில் 3 unreserved கோச் இருக்கும், அதாவது இன்ஜினுக்கும் பக்கத்துலேயே ஒரு unreserved கோச்சும், அதுக்கப்புறம் ஒரு 1st class AC, 2nd class AC 2 இருக்கும், 3rd class AC 3 இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்லீப்பர் கோச்சு S1 S12 இருக்கும், அதுக்கப்புறம் தான் 2 unreserved கோச் இருக்கும்.
இதே மெயின் லைனில் சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், இப்போ நம்ம வந்த உழவன் எக்ஸ்பிரஸ் எல்லாமே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஒரு பெல் பட்டனையும் அழுத்திட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பது உங்கள் நாடி கார்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.